ஹலோ நண்பா, நம்ம நீ பார்க்க போகிற அனிமியோட பேர் த லெஜெண்ட் ஆஃப் மேஜிக் அவுட்ஃபிட் எபிசோட் நம்பர் 4 நான் பார்க்க போகிறோம். அதுக்குமே புதுசாக இதை வந்து நீங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் கூகுள் என்ன காட்டுறாங்க, இப்போ அந்த ஐஸ்கில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இவங்கிட்ட நீ எதுக்கு நீ லீலியல்லான்னு உனக்கு பிடிக்கிட்டேன்னு அவள் இதயத்தை ஜீக்கணும்னு ஆசைப்படுறேன்னு எனக்கும் தெரியும், ஆனால் அவளோட நான் பெட்டரானவரா உனக்கு தெரியும்னு நினைக்கிறேங்கிறமே சொல்கிறாங்க. இவன் நீ நல்லதான், நம்ம ரெண்டு பேரும் நல்ல கோஆர்டினேஷன் தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் எனக்கு லீலி தான் வேணும், ஏன்னா லீலியோட ஃபேமிலி தான் பெரிய ஆளுங்க, நீங்கள் உங்கள் ஃபேமிலி அந்தளவுக்கு பெரிய ஃபேமிலி இல்லை. நான் லீலியை மட்டும் நான் லவ் பண்ணேன்னா எனக்கு என்னென்ன அட்வான்டேஜ் கிடைக்கும்னு சொல்லுவேன் உனக்கு. நான் இந்த அகாடமியோட ஹெட்மாஸ்டர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, கேண்டிடேட் ஆகிறதுக்கு கூடங்கிறமே சொல்கிறாங்க அவன். அதுக்கு அந்த ஐஸ்கில் என்ன சொல்கிறான்னா, நீ அப்படியா, ஆனால் உன்னால் இன்னொரு விஷயத்த பண்ண முடியாது, ஏன்னா இங்கே இருக்கிறதுலே நான் தான் பெட்டரான ஆள், நான் தான் ஃபஸ்ட் பிளேஸ் எடுத்துகிட்ருக்கா, நான் தான் ஹெட் மாஸ்டர்றது கூட வாய்ப்பு இருக்குது, நீ என்ன லவ் பண்ணுறதா உனக்கு பெட்டராக இருக்குங்கிறமே சொல்கிறாங்க. அதுக்கு குகன் என்ன சொல்கிறான், நீ ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுற, நம்ம இதை பற்றி பதுக்கி பேச வேணாம், நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், நீ என்ன பெஸ்ட்டு பார்ட்னர்ஸ் தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவன் குகனு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் காட்டிகிட்ருக்காங்க அந்த மவுண்டெயின் பக்கமாக, நம்ம ஹீரோஸ் நடந்து போயிட்டுருக்காங்க, ஏன்னா நம்ம ஹீரோஸ்க்கு எல்லாம் மிஷின் கொடுத்துருந்தாங்களே அந்த கிறிஸ்டல் கலெக்ட் பண்ணி அவங்களால பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ட்ரைனிங் மாதிரி அங்கே எடுத்துக்கோங்க சொன்னாங்களே, அதனால் நம்ம ஹீரோஸும் அதுக்கப்புறம் லீலி அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு மோட்டோ எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு மட்டும் ஒரு விஷுவல் மாதிரி அந்த மோதத்து கூட பேசுகிற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறீங்க. அப்போ போய் அந்த மோதர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோவும். இப்போ அந்த மோதர் என்ன சொல்லுதுன்னா, நீ இந்த மேஜிக்கல் கிறிஸ்டலில் தேடிட்டு இருக்கேன்னு தெரியும், அதில் 5 விதமான மேஜிக்கல் கிறிஸ்டல் இருக்குது, அது எல்லாத்தையுமே கண்டுபிடிங்கிற மாதிரி சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் நீ அதை கண்டுபிடிச்சனா இல்லைன்னு உன்னோடய மேஜிக்கல் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், நான் உனக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் இருக்குங்கிறத சொல்லிடுறேங்கிற மாதிரி 5 எலமெண்ட்டோட மேஜிக்கல் ஸ்கில்ஸை சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. கல்ச்சரோட மெட்டல், வுட்டு, வாட்டர், ஃபயர் அண்டு எர்த்துன்னு சொல்லிடுங்க. இந்த ஸ்கில்ஸ்லையும் உனக்கு கல்ச்சர் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், ஆனால் நீ எனக்காக இதுக்காக ஒன்று பண்ணுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறேங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, உனக்காக நான் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு நீ யார், 3 வருஷமும் என்னோட பவரை யூஸ் பண்ண விடாமல் நீ என்ன தடுத்துட்ருக்க, என்னோடய பவர் அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுருக்க, யார் நீங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம ஹீரோ. அதுக்கு அந்த மோதல் என்ன சொல்லியிருந்தா, நான் தான் இந்த மேஜிக்கல் வேர்ல்டோட கடவுளுங்கிற மாதிரி சொல்கிறேங்க. அதை கேட்டால் நம்ம ஹீரோ, அப்படியா, சரி நான் இந்த மேஜிக்கில் யூஸ் பண்ணணும், உனக்கு என்ன பண்ணும், ஏதாவது கண்டிஷன் மேலே வச்சுருப்பிய சொல்லுங்கிற மாதிரி கேட்குறாருங்க. அதுக்கு அந்த மோதல் என்ன சொல்லலாம், என்னோட உடம்பு நீ திரும்பி ரீபில்ட் பண்ணும், அதுக்காக தான் உனக்கு நான் இவ்வளோ இது கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்கிறேங்க. அந்த மோதலமும் நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியாது, இந்த லீலி பொண்ணுக்கு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்கெலாம், ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அவன் மனசுக்குள்ளேயே இந்த மோதலத்து கூட பேசிகிட்டு கிடக்கிறான், அதனால யாருக்குமே தெரியாதுங்க. இப்போ நம்ம ஹீரோ நார்மல் வேல்ட்டுக்கு வந்துடுறாங்க, வந்ததுக்கப்புறம் அந்த கேப்டன் வர என்ட்ரி கொடுக்குறாருங்க. அந்த கேப்டன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ்க்கு லீலி அந்த ஹீரோட ஃப்ரெண்டுகிட்ட என்ன சொல்கிறேன்னா, எனக்கு எங்கே அந்த கிறிஸ்டல் ஸ்டோன் இருக்குது, மேஜிக்கல் கிறிஸ்டல் ஸ்டோன் இருக்குதுன்னு தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோ எங்கே இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம இந்த கேப்டன் என்ன சொல்கிறாருன்னா, டீமன்ஸ் எல்லாருமே வந்து இந்த இடத்த மறைவாக வச்சுருக்காங்க, அதனால யாருக்கும் தெரியாமல் இருந்தது, ஆனால் இந்த இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், வாங்க போகலாங்கிற மாதிரி கூப்பிட்றாருங்க கேப்டனும். அதுக்கு ஹீரோவும் அந்த லீலி பொண்ணு அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மலை மாதிரி இருக்குங்க, அந்த மலைக்குள்ளே தான் இதுமாதிரி கிறிஸ்டல் இருக்குங்கிற கேப்டன் சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம ஹீரோஸ் எல்லாருமே வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, அங்கே உள்ளேருந்து சில பள்ளிகள்லாம் வந்துட்டுருக்குங்க. அதை பார்த்தா நம்ம ஹீரோஸ்லாம் என்னடா இது கண்டாவிங்கிற மாதிரி நம்ம ஹீரோஸ் பார்த்து அப்படியே லைட்டாக இருக்கிறாங்க. அப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த லீலி பொண்ணு என்ன சொல்கிறோம், நீ யாரை எதை பற்றி கவலைப்படாதீங்க, இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் டண்டர் பவர் வச்சு இந்த சின்ன சின்ன பள்ளிங்கள்லாம் போட்டு தள்ளிடுறாங்க. அந்த சின்ன சின்ன பள்ளிங்கள்லாம் சிட்டு போனதுக்கப்புறம் உள்ளே ஒரு பள்ளியை கட்டுறாங்க. ரொம்ப கோபம், யாரா என்னோடய குழந்தைங்கள்லாம் கொண்டுங்கிற மாதிரி பார்த்துட்டு கோவப்படுறேங்க. யாரும் இங்கே அனுமதி கிடையாது, எதுக்கு இந்த ஹியூமன்ஸ் இங்கே வராங்கன்னு சொல்லிட்டு அது கோவத்தோடு வெளில வருதுங்க. அந்த பெரிய பள்ளி மாஸ்டர் வெளில வரும்போது என்ன பண்ணுறேன்னா, அங்கே சுற்றி இருக்க கல்லெல்லாம் நம்ம ஹீரோஸ் அதுக்கப்புறம் லீலி பண்ண எல்லாரையும் அட்டாக் பண்ணுறதுக்காக அனுப்பி விடுங்க. அதை பார்த்தா நம்ம ஹீரோஸ் எல்லாமே அப்படியே தள்ளி போயிடுறாங்க. அந்த கல்லுன்னு நம்ம ஹீரோஸ் டீம் தப்பிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோஸ் எல்லாருமே அந்த 5th level பள்ளின்னு சொல்லிட்டு மைண்ட் அப்படியே போயிட்டுருக்காங்க அவங்க பெட்டு மேலே ஏறி. அப்போ லீலி மட்டும் என்ன சொல்கிறான்னா, இதால் பறக்க முடியாது, நம்மக்கிட்ட ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, நான் போய் இதை அழிச்சிட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ பறந்து போய் அந்த பள்ளிக்கூட சண்டைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லீலி என்ன பண்ணுறான்னா, அவளை தண்டர் அட்டாக் அந்த மாஸ்டர் பள்ளி மேலே ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு ரொம்ப வலிக்கிறப்பில் இருக்குங்க. அதை அப்போ என்ன சொல்லியிருந்தோம், எனக்கு ரொம்ப வலிக்குது, இது மாதிரி இந்த பண்ணித்தெல்லாம் ஒன்று இன்னைக்கு சும்மா விடமானு சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி நம்ம லீலி அட்டாக் பண்ண வருதுங்க. அதை பார்த்து நம்ம லீலிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது, ஏன்னா நம்ம லீலி என்ன நினச்சாலும் ஏதாவது பறக்க முடியாது, நம்மளை அட்டாக் பண்ண முடியாது மேலேண்டுங்கிற மாதிரி நினச்சா. ஆனால் ஜம்ப் பண்ணுங்கிற எதிர்பார்க்கற லீலி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அந்த பள்ளி வேகமாக வந்து நம்ம லீலியை ஒரு இடி டிக்சர்னால அவன் மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் அந்த கேப்டனும் ஓடி வந்து காப்பாற்றலாம் ட்ரை பண்ணுறாங்க.
நம்ம ஹீரோ மட்டும் பறந்து போய் காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அந்த கேப்டன் சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக நான் வந்து லீலிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. ஆனால் நம்ம ஹீரோவும் அந்த கேப்டன் ரெண்டு பேருமே வந்து நம்ம லீலியை பிடிக்கிறதுக்காக வராங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா அந்த பள்ளி நம்ம கேப்டன் மேலே ஒரு கல்லு தூக்கி போட்டு நம்ம கேப்டனை மட்டை வைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ போய் லீலியை அப்படியே பிடிச்சி காப்பாற்றிடுறாருங்க, கீழே இறக்கிறாருங்க. பட்ராமா இறக்குனதுக்கப்புறம் அந்த பள்ளி மாஸ்டர் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்லுதுன்னா, அடுத்தது நீண்டா டிஃபீட் பண்ண போகிறோம் ஒன்றுதாங்கிற மாதிரி சொல்கிறேங்க. அதுக்கு பி நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கடுப்பாக இருக்காங்க, ஏன்னா லீலி அட்டாக் பண்ணிக்க கேப்டன் ரிட்டர்ன் பண்ணியிருக்கான். அதனால் ரொம்ப கடுப்பில் வராங்க. வந்து என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி நான் ஒன்று கொல்லாமல் விட மாட்டேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பள்ளி என்ன சொல்கிறோம், அதையும் பார்க்கலான்னு சொல்கிறேங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை ஸ்டார்ட் ஆகுறேங்க. நம்ம ஹீரோவோட ஃபயர் ஹேமரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பள்ளி வேகமாக ஓடி வந்து நம்ம ஹீரோ மேலேயே விழுந்துருதுங்க. விழுந்ததுக்கப்புறம் அதை என்ன பண்ணுன்னா, நம்ம ஹீரோ வந்து அது கையாலே கொல்ல பார்க்குறதுங்க, நகர்த்த வச்சு. அப்போ நம்ம ஹீரோ ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி என்ன பண்ணணும், ஃப்ரீசிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரீசிங் எலமெண்ட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி லைட்டாக அதை ஃப்ரீஸ் பண்ணி விட்றாங்க. ஃப்ரீஸ் பண்ணி விட்டு தள்ளி போயிடுறாங்க நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அது ஃப்ரீஸாக இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ, இதான் நம்ம காலிச்சாச்சு, இதை கொண்டுலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் அந்த பள்ளியோட பக்கத்தில் நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, அது திடீர்னு ஃப்ரீஸ் சேர்ந்து அன்லாக் பண்ணிட்டு திரும்பி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருங்க. அதை எதிர்பார்க்குற ஹீரோ அப்படியே போய் கீழே வந்துடுறாங்க. விழுவ போகும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணானா, அப்படியே பறந்து அதை மேட்ச் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்போ பறந்துக்கிட்டே அதை வந்து அந்த பள்ளியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்து அந்த பள்ளியும் ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துட்டுருக்குங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னா, ஒரு கட்டி மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வந்து அப்படியே ஸ்பீடாக போய் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக அதால் தாக்கு பிடிக்கவே முடியலங்க அந்த பள்ளியால். நம்ம ஹீரோவோட அட்டாக்கை தாங்க முடியுமா, அப்படியே கீழே விழுந்துட்டுருக்குங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ எங்கே ஓடி போகிற, இன்றைக்கி ஒன்று நான் சும்மா ஓட மாட்டேன், ஃபயரிங் எலமெண்ட்டை யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபயரிங் எலமெண்ட்டை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ணுறாங்க. அந்த அட்டாக்கால் அது அப்படியே எரிஞ்சிட்டு இருக்குங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு இதெல்லாம் பார்த்துட்டு, வேறு லெவல் தெல நீ இப்படியே பண்ணு, நான் வர தேவையே இல்லை தெலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோ சுவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பள்ளி மாஸ்டர் என்ன சொல்லுன்னா, நான் சாவரமேந்த நீ தாவுன்னு சொல்லிட்டு அது பாலை பிச்சு தூக்கி நம்ம ஹீரோ மேலே தூக்கி போடுறேங்க. அது கட்டி மாதிரி அப்படியே ஹீரோ மேலே வந்து குட்டிடுறேங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லனா, எர்த்து எலமெண்ட்டு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் கீழே வந்து அப்படியே அந்த எர்த் எலமெண்ட்டுனால அந்த கல் மாரி வந்து நிற்கிறேங்க. அதில் பார்த்து அந்த பள்ளி செத்து போயிடுங்க. அதே சமயத்தில் ஹீரோ அந்த இது குட்டுனுச்சுல, அதனால நம்ம ஹீரோவும் அப்படியே மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுவுறாங்க. நம்ம ஹீரோ கீழே விழுந்துட்டு இருக்க முறையே நம்ம லீலி கண்ணை முழிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ விழுவுற பார்த்து நம்ம ஹீரோ பக்கத்தில் இவங்க ஒடியாடுறாங்க. ஒடியாண்டு வந்து பார்க்கும்போது ஹீரோக்கு வந்து மூச்சு பிரிச்சு இல்லாமல் அப்படியே படுத்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருக்காங்க மோட்டோ, அவங்ககிட்ட வந்து லீலி என்ன சொல்கிறாங்க, நீ இவளை காப்பாற்ற முடியும் இல்லை, உன்னால் ஹெல்த்தில் கால் பண்ண முடியும் இல்லை, ஈலிங் பவர் யூஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மோட்டு என்ன சொல்கிறேன்னா, ஆனால் இந்த பவர் ரொம்ப டிஸ்ஆன்மலாக இருக்குது, இதனால் எலக்ட்ரோகோர்லாம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்து கேப்டனும் பக்கத்தில் வந்துடுறாங்க. அவரும் மார்க்கெட்டில் இருந்துச்சு. அந்த கேப்டன் என்ன பண்ணார்னா, நம்ம ஈழ மேலே குட்டி இருக்கு இல்லைங்க, அதை அப்படியே வெளில எடுத்து தூக்கி போடுறாருங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ ட்ரெஸ்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஒரு ஃபீல்டு மாரி ஒன்று இருக்குங்க. அதை போட்டுனா நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டாங்க, இருந்தாலும் நம்ம ஹீரோ மார்க்கெட்டில் இருக்காங்க. நம்ம ஹீரோவை அப்படியே சுற்றி வந்து இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கேப்டனு லீலி அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு எல்லாம் எப்போ முழிப்பாங்கிற மாதிரியே. இதோட இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் எபிசோட் பார்க்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எபிசோட் எப்படி நல்லா இருந்தால் நல்லா இல்லைங்கிற கமெண்ட் பண்ண மாட்டாருங்க. நம்ம அடுத்த எபிசோட சந்திக்கலாம். பாய்.